அது இப்போ என்னன்னு தெரியுமா அத எத்தனை வெங்காயம் சிக்கன மட்டனா செக்கல ஆட்டின சுத்தமான ரீஃபைண்ட் ஆயில் மறந்துச்சு ரொம்ப நாள் ஆச்சு கிச்சன் பக்கம் வந்து மறந்துச்சு போட்டலாம் இன்னே திடீர்னு கை நல்ல கட்டையா கருப்பா இருக்கேன்னு பாப்பாங்க எத்தனை விசில் போட்டோம் எத்தனை விசில் வரணும் ரெண்டு விசில் ஒன்னுதான் இருக்கு வாவ் மக்கள் அதுவும் குக்கிங் பக்கம் நம்ம வரவே இல்லை ஜென்ரலாகவே நான் வீட்லேயுமே குக்கிங் பக்கம் வந்து கிச்சன் பக்கம் வரவே இல்லை ஸோ இப்போ வந்து இன்னைக்கு கொஞ்சம் டைம் இருக்குது நமக்கு வந்து நைட் 7 மணிக்கு தான் ப்ராக்டிஸ் ஸோ காலையிலேருந்து டைம் இருக்குது அண்ட் அது இல்லாமல் இன்னைக்கு வந்து பிரியாணி பண்ண போகிறாங்க அதனால நானும் ஃப்ரீயாக இருக்குன்னா ஸோ நானும் பிரபாவும் சேர்ந்து இந்த பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ வாங்க இந்த ப்ளாக் பார்க்கலாம் தெரியுமா அது மட்டும் நான் கழுவி கொடுத்தாலும் ஞாபகம் இருக்கு 5 தக்காளி மாமியார் தான் கட் பண்ணுவோம் இதுவும் இது வந்து வெங்காயம் எத்தனை மாமியார் தான் கேட்கணும் அதான் எத்தனை வெங்காயம் 4 வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து 4 நெக்ஸ்ட் வந்து இது பிரபா ப்ரிப்பேர் பண்ணது சிக்கன மட்டன் தான் பிரியாணி முடிச்சதுக்கு அப்புறம் அது என்னன்னு சொல்லிக்கலாம் என்ன சிக்கன மட்டன் சொல்லிக்கலாம் இல்ல சொல்லு சிக்கன சொல்லிக்கலாம் சிக்கனா தான் இருக்கணும் எத்தனை கிலோ 3-3.5 கிலோ நீ சொல்றா 1/2 kg சிக்கன் வந்து மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்காங்க வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்காங்க சிக்கன் கழுவி வச்சிருக்காங்கன்னு இஞ்சி பூண்டு விழுது பட்டை லவங்கம் கிராம்பு போட்டது அந்த இஞ்சி பூண்டு விழுது நெக்ஸ்ட் வந்து நெய் லாஸ்டா வந்து போடுறதுக்கு அப்பதான் அந்த பிரியாணியோட ஆக்சுவலி நீங்க என்ன பிரியாணி பண்ண போறீங்க என்ன ஸ்டைல் பிரியாணி பண்ண போறீங்க வந்து ரெண்டு கறி இந்த பிரியாணி நான் ஆல்ரெடி பண்ணதா நம்மளோட வீடியோல பட் இப்போ வந்து நம்ம இது வந்து இது வந்து டியூட்டோரியல் கிடையாது மறுபடியும் இது வந்து நம்ம சும்மா குக் பண்றதை நாங்க உங்களுக்கு நிறைய விஷயம் பேசி நீங்க சமைக்கிற அழகா காட்டுறோம் திரும்ப என்ன இதுவா சமைக்கிறீங்க கரகர கரன்னு மை மாமியார்ஸ் ட்ரெடிஷனல் பிரியாணின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் அது பயங்கர ஹிட்டா போச்சு அந்த வீடியோல லிங்க் வந்து நான் மறுபடியும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் அதை போய் நீங்க பாருங்க அது வந்து ப்ராப்பர் டியூட்டோரியல் இப்பயும் நம்ம ஃபுல்லா செய்ய போறோம் பட் லாஸ்ட் டைம் பண்ணதுல வந்து நிறைய பேர் வந்து டவுட்ஸ் நிறைய கேட்டிருந்தீங்க ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாமே அப்படியே கிளியர் பண்ணிட்டே நான் வந்து இப்போ குக் பண்ண போறோம் ஸோ இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள் நான் இது வந்து வறுத்த முந்திரி அண்ட் சின்ன வெங்காயம் பேஸ்ட் எண்ணெய் போடாமல் லைட்டாக ஃப்ரை பண்ணுது நிறைய பேர் கேட்டீங்க முந்திரி இல்லை அப்போ நான் என்ன பண்ணணும்னு ஸ்கிப் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை இது வந்து புதினா அண்ட் பச்சை மிளகா ஆ இதுவும் டவுட் கேட்டாங்க போன வாட்டி இவ்வளோ பச்சை மிளகாவா அப்படின்னு கேட்டாங்க நம்ம வந்து மிளகாத்தூளே போடலை வெறும் பச்சை மிளகா தான் போடுறோம் அதனால சாப்பிடும் போது அது கூட இருக்காது ஆக்சுவலி இன்னும் கூட காரம் கம்மியாக தான் இருக்கும் அப்புறம் கரெக்டாக இருக்கும் ப்ராப்பராக இருக்கும் அது இல்லாமல் நெய் வேற போடுறோமா இன்னும் கொஞ்சம் வந்து குறைஞ்சிரும் காரம் அதனால கரெக்டாக இருக்கும் 10 வரைக்கும் போன வாட்டி 10 போட்டோம் நினைக்கிறேன் இந்த வாட்டி 6 பெருசாக போட்டுரும் ஓகே இங்கே வந்து பாஸ்மதி அரிசி ஊற வச்சிருக்கேன் இங்கே இன்னொரு ஐட்டம் ஒன்று இருக்குது அது நான் குக் பண்ணும்போது காட்டுறேன் அது பிரபா விரும்பி சாப்பிடுவான் எண்ணெய் நல்லெண்ணெய்
இது நல்லன கிடையாது பா இது நார்மல் ஆயில் தான் செக்கல ஆட்டுன சுத்தமான ரீஃபைண்ட் ஆயில் செக்கலன சுத்தமான ரீஃபைண்ட் ஆயில் அண்ட் லாஸ்ட் டைம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பிரியாணி வந்து கலராவே இல்லையே ரொம்ப லைட் கலரா இருக்கேன்னு ஆக்சுவலி அந்த பிரியாணியோட ஸ்பெஷாலிட்டி அதுதான் அந்த பிரியாணியே வந்து ஒயிட் கலர்ல தான் இருக்கும் ஆனா சாப்பிட்டீங்கன்னா ஒரு காரமான பிரியாணி என்ன ஒரு இதுல இருக்குமோ அந்த கலரான பிரியாணி எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் இன்னுமே டேஸ்டா இருக்கும் அதை விட சொல்ல போனா ஏன்னா அதுல கலர் கம்மியா இருக்குன்னா நம்ம வந்து மிளகாத்தூள் போடல இந்த தக்காளியோட கலர் மட்டும்தான் அதுல இறங்கும் அதனால அந்த லைட்டா கொஞ்சம் ஒயிட்டுக்கும் ஒரு எல்லோயிஷ்க்கும் நடுவில் இருக்கிற அந்த கலர் கொடுக்கறதே இந்த தக்காளி தான் அது இல்லாம கொஞ்சம் கிரீனிஷா இருக்கும் அது ஏன்னா நம்ம வந்து நிறைய புதினா பச்சை மிளகாலாம் அரைச்சு போடுறதுனால நல்லா கிரீனா இருக்கும் இந்த ரெண்டு மட்டும்தான் அதுக்கு இந்த டிஷ்ஷுக்கே கலர் கொடுக்கறது மற்றபடி இந்த ரைஸோட கலர் மட்டும்தான் ஆனா செம்ம டேஸ்டா இருக்கும் இந்த பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா தகட்டவே தகட்டாது அதுதான் நீங்க வந்து ஒரு ரெண்டு டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லா சாப்பிட்டாலும் மூணாவது டிஃபன் பாக்ஸ் சாப்பிடணும்னு தோணும் அந்த மாதிரி வயிறு வந்து அடங்கவே அடங்காது அந்த மாதிரி இருக்கும் சூப்பரா இருக்கும் பிரியாணி வந்து நீங்க என்ன என்ன ஒரு பிரியாணி தான் சாப்பிட்டீங்க எனக்கு பிரியாணி பெருசா அதான் தெரியாது ஆனா நிறைய பிரியாணி சும்மா அட்லீஸ்ட் நீ தலைப்பாக்கட்டி அம்பூர் ரைஸ் சும்மா எப்பயாவது சாப்பிட்டுருப்பில்ல அதுக்கு கம்பேரிட்டிவ்லி நம்ம பிரியாணி எப்படி இருக்கு ஒரு லவ் பண்ணிட்டு இருந்த டைம்ல வந்து பிரபா ஒரு வாட்டி எனக்கு சர்ப்ரைஸா அவங்க அம்மா செஞ்ச பிரியாணி டிஃபன் பாக்ஸ்ல கட்டிட்டு வந்து கொடுத்தான் ஆனா இப்ப வரைக்கும் எனக்கு தெரியாது அவங்க தெரிஞ்சு கொடுத்தாங்களா இல்ல யாருக்கு நினைச்சு கொடுத்தாங்க பிரபா நினைச்சு கொடுத்தாங்க எனக்கு தெரியல அவன் வந்து அப்ப நான் ஹாஸ்டல்ல இருந்த டைம் அப்ப எடுத்து ஒரு நாள் கொடுத்தான் ஆனா வந்து அது என்ன ஃபுட் அதெல்லாம் சொல்லவே இல்லை சர்ப்ரைஸ் அப்படின்னு கொடுத்தான் அப்ப வந்து நான் ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டேன் அது வந்து ரொம்ப அமிர்தமா இருந்துச்சு அதுவும் நம்ம ஹாஸ்டல் நம்மளே சமைச்சு சாப்பிட்ட ஒரு டைம் வரையாது அந்த டைம்ல வந்து நம்ம ஒரு ஸ்வீட்டு ஃபுட்டு கடையில் வெளியே இருந்தாலும் நல்லா சமைக்கிறவங்க கொடுக்காங்கும் போது அவ்வளோ நல்லா இருந்தது சாப்பிட்ற சாப்பிட சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமும் அந்த ரூம் ஃபுல்லாக அந்த ஒரு ஸ்மெல்லு அது சூப்பராக இருந்தது ஒயிட் கலர்ல இருந்தது இப்போ நம்ம செய்கிற கலரை விடவும் அது ஒயிட்டாக இருந்தது இப்போ அது கொஞ்சம் எல்லோயிஷ் வருது ஏன்னா சிக்கனில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நம்ம கலந்து வைக்கிறோம் அந்த மஞ்சத்தூளோட கலரும் தக்காளியோட கலரும் இறங்கும் நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்றது ரொம்ப ஒயிட்டாக இருந்தது செம்ம டேஸ்டாக இருந்தது அது என்ன ஆட்டு மூல பிரபா வாங்கி வச்சிருக்கோம் எனக்கு இதெல்லாம் பழக்கவே இல்லை பார்த்து கூட வா இதெல்லாம் வந்து நான் 11th படிக்கும் போது எங்க லேப்ல வச்சிருப்பாங்க அப்படிதான் பார்த்திருக்கேன் நான் பிரபா மூளை எல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆனா எனக்கு மூளை வந்து பிடிக்காது நான் வந்து மட்டன்னா அந்த பீஸ் மட்டும்தான் அதுக்கு கொஞ்சம் சாப்பிடுவேன் அவ்வளவுதான் நெக்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு விழுது போடுறேன் ஒண்ணு இன்னும் பெருசா இல்லை இதுலயே வந்து பட்டை லவங்கம் கிராம்பு அதெல்லாம் லைட்டா ஃப்ரை பண்ணி கசகசா கஞ்சா இல எல்லாமே கூட அரைச்சிருக்கேன் சார் பட்டை லவங்கம் கிராம்பு லைட்டா எண்ணெய் ஊத்தாம ஃப்ரை பண்ணிட்டு ஆற வச்சிட்டு இஞ்சி பூண்டு அரைக்கும் போது அதையும் சேர்த்து போட்டு அரைச்சிருவாங்க ஸோ ஆல்ரெடி ஃப்ரை ஆனனால நமக்கு அது பச்சை ஸ்மெல்லும் இருக்காது அதே சமயம் அரைச்சு போடுறதுனால இந்த சாப்பிடும் போது ஓர ஓரமா ஒதுக்கி வைக்கிறது அந்த பிரச்சனை மொத்தமா அந்த பிரியாணி தட்டுல கொட்டிங்க கொட்டி நீங்க மொத்தமா சாப்பிட்டா சைட்ல வந்து அந்த சிக்கனோட எலும்போ இல்ல மட்டனோட எலும்போ மட்டும்தான் அந்த பிளேட்ல வந்துருக்கும் எதுவுமே இருக்காது டான்ஸ்க்கு எப்படி ஆயத்தம் ஆகிட்டு இருக்கீங்க அப்புறம் அதை பத்தி மக்களுக்கு சொல்லுங்க மக்கள் தான் வந்து சொல்லணும் டான்ஸ் எப்படி பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து சொல்லுங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதுல சொல்லணும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் செக்ஷன்ல அண்ட் டான்ஸ் வந்து நான் ஸ்கூல்ல ஆடிதான் பழக்கம் எனக்கு அது மத்தபடி ப்ரொஃபஷனல் அங்கே நம்ம ஆடினது இல்ல ஒரே ஒரு வாட்டி சன் டிவி வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் வச்சாங்க அப்போ வந்து ஒரு வாட்டி நான் ஆடினேன் வந்து எல்லா ஆர்டிஸ்டும் சேர்ந்து ஆடணும் பட் வந்து காம்படிஷனு அது வந்து சும்மா ஃபன்னாக ஒரே ஒரு நாள் மட்டும் அந்த மாதிரி அது வந்து ஆதித்யா டிவிக்காக பண்ணது பட் ஃபுல் அது வந்து வர்க்கர்ஸோட ஆடுறது காம்படிஷனுக்கே ஒரு ஸ்டேஜ் ஒரு சேனல் இல்ல ஆனா ரெண்டுமே ரெண்டு இடத்துமே கோரியர் வச்சு ப்ராப்பரா தான கோரியர் பண்ணா கோரியர் பண்ணிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏனா ஸ்கூல்ல எல்லாம் வந்து நம்ம சிங்கு சா சகப்பு கலர் இந்த மாதிரி டான்ஸ் ஆடுவோம் கோரியோகிராஃபர் வச்சானே எனக்கு ரொம்ப ஆசை எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து இந்த நியூஸ் செவன்லேயே நாங்கள் வந்து ஒரு காம்படிஷன் பண்ணி அப்போ லவ் பண்ண புதுசுன்னு நினைக்கிறாங்க அப்போல்லாம் யாருக்குமே தெரியாது நாங்கள் லவ் பண்ண மாட்டோம்லாம் அந்த காம்படிஷன் எனக்கே தெரியாது என்ன உனக்கே தெரியாது சொல்லு என்ன தெரியாது அதாவது யாருக்கும் தெரியாதுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன் அப்படி சொல்லு உனக்கே தெரியாம எப்படி நான் பேட்டரி மாத்திட்டு வந்தாங்க
நெக்ஸ்ட் வந்து அந்த முந்திரி அண்ட் சின்ன வெங்காயம் இது போட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும் முந்திரி இல்லனா ஸ்கிப் பண்ணலாம் நான் பேட்டரி மாத்திர வச்சுக்குள்ள வாயில ஏதோ அசை போட்டுட்டீங்க என்ன காரணம் அரிசி எடுத்து சாப்பிட்டா அது ஊற வச்சதுல ஒரு முக்காரிசி உள்ள போற மாதிரி இருக்கு அரிசி இது ரொம்ப பிடிச்சவங்க இந்த மாதிரி ஊற வைக்கணும் சாப்பிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஹை ஃபை போடுங்க உடல் தேமல் அப்புறம் வந்து வெங்குஷ்டமா வரணும்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இந்த மாதிரி அரிசி சாப்பிட்டா சின்ன வெங்காயம் பேஸ்ட் சின்ன வெங்காயம் முந்திரி அண்ட் சின்ன வெங்காயம் ரெண்டையும் ஃப்ரை பண்ண பேஸ்ட் ஆக்சுவலா இந்த பிரியாணியை குறை சொல்றவங்க மேபி இந்த பிரியாணியை பார்த்தா பெருசா இது என்ன நம்பிக்கையா இல்லைன்னு சொல்றவங்க ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாத்துருங்க அப்பலாம் யாருமே சொல்லல நிறைய பேர் வந்து இதை ட்ரை பண்ணி இதே கலர்ல வந்துச்சுன்னு சொல்லிட்டு நல்ல லைட் கலர்ல வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பிக்சர் எடுத்து சூப்பரா இருந்துனு சொல்லிட்டு போஸ்ட் போட்டுருக்காங்க பேச்சுலர்ஸ் நிறைய பேர் போட்டுருக்காங்க நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல ரீஷேர் பண்ணிருந்தேன் தக்காளி போடுறேன் அஞ்சு தக்காளி அண்ட் வந்து ஷாரிக்கும் கொஞ்சம் வந்து லிப்டிக் எல்லாம் பண்ணதுனால நம்மளும் நம்பி வந்து அப்பா நான் கீழே போட்டுற மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமே ஏறோம் இல்லை வேறு புதுசாக அவங்களுமே அந்த நம்ம கூட ஆடுற பேருமே லிஃப்டில் இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் பயமாக இருக்கும் இல்லை வேறு என்ன பண்ணால் ரெடியாக இருக்கீங்க சாகசங்கள் பில்ட்டி கில்ட்டி அடிக்கிறது எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்கேன் ரொம்ப கஷ்டமான ஏதாவது அந்த அமெரிக்காஸ் காட் டேலண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும் அதெல்லாம் எடுத்து மாஸ்டர் கண்ட மாஸ்டர் இந்த மாதிரி சொல்லி கொடுத்தா என்ன அப்படின்னு கேட்பேன் சக்கு சக்கு ஜும் ஜும் சக்கு சக்கு ஜும் ரெண்டு கால் அட் அ டைம் தூக்கிடணும் அந்த மாதிரி இருந்து சொன்னாரு புதினா அண்ட் பச்சை மிளகாய் பேஸ்ட் பார்த்துக்கோங்க அண்ட் இந்த புதினா வந்து கொஞ்சம் குக்க ஆனப்புறமா நம்ம வந்து சிக்கனை போட்டுட்டு விசில் போட போகிறோம் இப்போ வந்து ஆல்ரெடி கொஞ்சம் நான் வெங்காயம் வதங்கும் போது போட்டேன் இப்போ கொஞ்சம் போட்டுக்கிறேன் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி புதினா அண்ட் கொத்தமல்லி வந்து லைட்டாக ஃப்ரை ஆயிடுச்சு இந்த டைமில் நம்ம வந்து சிக்கனையும் சேர்த்து போட்டு விசில் போட்டுடலாம் நானும் வந்து அப்பப்போ சண்டே வரும்போதெல்லாம் டான்ஸ் கிளாஸ் பாய் பிரியாணி கொண்டு போனோம் இந்த பிரியாணியான்னு பிளான் பண்ணுவேன் ஓகே உப்பு வந்து இதில் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் உப்பு போட்டிருக்கோம் ரைஸ்க்கு போடல இதுக்கு கரெக்டாக இருக்கு அப்படியே எடுத்து சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்க மாதிரி அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கு எத்தனை விசில் போட்டு எத்தனை விசில் வரணும் ரெண்டு விசில் ஒன்று தான் இருக்கு ஐயோ ஒரு விசில்லே ரெண்டு வாட்டி அடிப்போம் அண்ட் இந்த பக்கம் வந்து நம்ம ஆல்ரெடி ரெடியாக வந்து தயிர் பச்சடி செஞ்சு வச்சிருக்கோம் கோம் கோம் அடிக்கடி சேர்த்து தெரியுங்களா சரி வச்சிருக்காங்க பிரபா செஞ்சு வச்சிருக்கார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எத்தனை விசில் விட்டீங்க ரெண்டு தான் வேணும் மூணு விசிட்டோம் பரவாயில்ல நல்லா நல்லது மீட் வந்து இன்னும் நல்லா சாஃப்டாகும் ஓகே ஊற்றின தண்ணியோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் ஏன்னா சிக்கன்லேருந்தே கொஞ்சம் தண்ணி இறங்கும் இன்னும் திடீர்னு கை நல்லா கட்டையாக கருப்பாக இருக்கேன்னு பார்ப்பாங்க எங்கள் அம்மா விரல் கெட்டவள் பார்க்குறியா நான் சொன்னல பால்கள்லாம் கறந்த விரல் ஆக்சுவலாக அது எங்கள் அப்பாவுக்கு இப்படி தான் இருக்கும் ஸோ இப்போ வந்து உப்பு வந்து ஆல்ரெடி இந்த சிக்கனுக்கு கரெக்டாக இருந்தது இப்போ இந்த ரைஸ்க்கு எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் உப்பு போட்டிருக்காங்க ஸோ உங்கள் வீட்டுக்கு என்ன எவ்வளோ எல்லோரும் உப்பு சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஸோ வந்து நான் கணக்கு சொல்ல போகிறதில்ல நெக்ஸ்ட் வந்து நான் நெய் போடுறேன் இதுதான் வந்து உயிர் ஆஃப் திஸ் பிரியாணி ஜஸ்ட் ஃப்ளேவருக்கு ரொம்ப போட்டிங்கன்னா ஓவராக நெய் நெடி அடிக்கும் ஓகே மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரே ஒரு விசில் மட்டும் வைக்க போகலாம் இது ரெடி ஆயிடுச்சுங்களா எஸ் கொஞ்ச நேரம் சிம்ல வச்சுட்டு அப்படியே தம் விட்டுட்டோம் நாங்க அப்படியே அந்த விசில் தானா அடங்கிறதுக்கு ஏ வாவ் இப்போ இது நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடலாம் இப்போ வந்து பிரபா குக் பண்றாங்க கோட்டோட பிரெயின் வந்து குக் பண்றாங்க எங்க அத்தை வேற உனக்கு பிடிக்கலடா நீ சாப்பிடாத இன்னொருத்தன் சாப்பிடும்போது ஓகே நெக்ஸ்ட் வந்து இப்போ பச்சை மிளகாய் போட போகிறாங்க கீரி வச்சுருக்காங்க பச்சை மிளகாவில் டாஸ்கே வந்து அனிதா மூளை சாப்பிட வைக்கிறேன் ஏ நான் கண்டிப்பாக சாப்பிட மாட்டேன்ப்பா என்ன போட போகிறோம் அல்வா எடுத்து போட போகிறோம் மஞ்சத்தூள் போட்டு நான் வந்து கலர் அடிச்சிருக்கேன் ஓகே நாங்கள் இப்போ பிரியாணி சாப்பிட போகிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் அமுக்கிடுவோம் தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்